வணக்கமாமே, சிவங்க சிமையிலிருந்து உங்கள் உறவுகளாகிய நாங்கள் இப்போதான் கட்ட ஆரம்பித்து ஒரு மணி நேரம் இருக்கும். இப்போதான் பிள்ளையார் பற்றி வந்திருக்கோம். ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போதான் 10 கிலோமீட்டர் கடந்து குண்டோக்குள்ளேருந்து திருப்பத்தூருக்கு வந்திருக்கோம். ஆமாம், இனி ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக போயிட்டு சாப்பிட்ணும். இதுக்கு மேலே கடையெல்லாம் இருக்காது. இனியெல்லாம் சின்ன சின்ன ஊருங்கிற நாடி கடையெல்லாம் சீக்கிரமே மூடிடுவாங்க. அதுக்காக ஏதாவது நல்ல ஹோட்டலாக போயிட்டு சாப்பிட்ணும். நான் ஏதாவது ஹோட்டல் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டலை கண்டுபிடிச்சிடும். ரொம்ப நேரமாக ஹோட்டல் தேடணும். நம்ம ஊர்லாம் ரொம்ப ஹோட்டல் கண்டுபிடிக்க வர சின்ன ஹோட்டல் தான். டேஸ்ட் பண்ணி போயிருக்கோம். லேட் நைட் ஆனோன்னு சாப்பாடு அடி எப்படி அடி எப்படி இருக்கு? டேஸ்ட் உண்மையிலே செம்மையாக இருக்குது. அந்த இட்லி பிடியோட சூடாக இருக்குது. அதுக்கு இட்லி பிடி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரைட்டு, இந்த ஐயா கடையில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. பசின்னு வந்தோன்னா பசியை போய்க்கு விட்டாப்பில் சாப்பாடு இல்லை. அவங்களும் எங்களுக்காண்டி சாப்பாடு சமைச்சு இட்லி பிடி வச்சு ஏதோ எங்களை பசியை தீர்த்தாங்க. ஆமாம், 90% வந்துடுங்க. திருப்பத்தூர் மக்களே, படுக்கிறதுக்கு இடம் தேடணும். இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. சுற்றி காடாக இருக்குது வேறு. அதை இந்த இடத்துல ஃப்ளாட்டு போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம பயிர்கள் பூரா தூக்கம் வருன்னு சொல்லி படுத்துட்டாங்க. காலையில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. தி நெக்ஸ்ட் டே காலையில் முடிஞ்சிருச்சு. 4:30 மூணு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். இன்னும் வந்து 135 கிலோமீட்டருக்கு 15 பார்த்துக்குங்க. 135 கிலோமீட்டருக்கு மக்களே, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் வந்து கள்ளிப்பழம். டவுனில் உள்ளவங்க வந்து ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து ராமத்து ட்ராகன் ஃப்ரூட், இப்படி தான் இருக்கும். அமேசிங். உள்ளே பிச்சா வந்து இந்த பழம் இப்படி தான் இருக்கும். இந்த பழத்துக்கு நடுவில் தொண்டை முள் ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நீங்கள் டவுனில் வாங்குகிற ட்ராகன் ஃப்ரூட்டோடு இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த இருக்கு, இந்த இருக்குது பாருங்கள். இந்த முள் வந்து சாப்பிடக்கூடாது, எடுத்துடணும் கரெக்டாக. ஆமாம், இது வந்து சப்பாத்தி களி சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு. உங்கள் ஊர் சைடு தான் தெரியுது. நீ மூடு, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அன்னதானம் போடுறாங்க. மணி எத்தனை? 8:30 மணி 8:30 இப்போதான் அன்னதானம் போடுறாங்க. சரி இருங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னடா இது, பாவத்தை சோறு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்க லைனில் நிற்கிறேன். கரெக்டாக நாங்கள் போயில சோறு முடிஞ்சு வச்சுட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, நடராஜா பையனை தான் திரும்பி நடந்து பழனி வரையும் சோறுலாம் போக வேண்டியதே. போல ஹோட்டலும்ல ஒன்றும் இல்லைங்க. பேசாமல் எங்கள் ஊரில் 2 புளி சோறு வாங்கி கட்டிட்டு வந்திருக்கலாம் போல. எங்கள் ஊரில் நிறைய அன்னதானம் கொடுத்தாங்க, அங்கே தான் வேணான்ட்டு வந்தோம். ஒரு மைல்னா எத்தனை மணி? இதுக்கு பேர் தான் இளந்த பழம். 5 ரூபாயிலே வாங்கிட்டு போங்க. சரி வா. ஏ புடிங்கடா, எப்படி வச்சு நீ பாது பார்த்துக்க வராது. புடிங்கடா, கீழே போட்டுருவேன் பார்த்துக்க. நல்லா இருக்குடா. கை காட்டுறா, கை ரெண்டு கை காட்டுறேன்.